ஹே கைஸ் ஹேஜ் ஹியர் அண்ட் வெல்கம் டு ஒன் டென்னக் வரியம்ஸ் கைஸ் நியான்டேட்ராவையும் கார்டுனல் தேட்ராவையும் பார்க்கறதுக்கு சிமிலராக தான் தெரியும் பட் அப்சர்வ் பண்ணி பார்க்குறவங்களுக்கு அதில் நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியும் ஸோ இப்போ இதில் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா கார்டுனல் தேட்ரா பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு டூ இன்ச்சஸ் வரையும் வளரும் பட் நியான்டேட்ராஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஒன்றை இன்ச்சு இல்லை ஒன்னே கால் இன்ச்சு வளர்கிறதே கஷ்டம் ஸோ அந்த சைஸில் தான் அது இருக்கும் கலரேஷன் பொத்தரையும் பார்த்திங்க அப்படின்னா பாடிக்கு கீழே ரெட் கலர் இருக்கு இல்லையா இந்த காடனில் தெட்ராவில் அது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டெயில் வரையும் வந்திருக்கும் பட் நியான் டெட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா அது கலரேஷனில் கீழே ரெட் கலர் பார்த்தீங்கன்னா பாதி தான் வந்திருக்கும் அந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாகவும் இருக்காது கொஞ்சம் டல்லாகவே இருக்கும் பார்க்கும்போது உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இப்போ கேரிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நியான்டெட்ரா கம்பேர் பண்ணும்போது காடல் டெட்ராக்கு கேரிங் ரொம்பவே அதிகமாக தேவைப்படும் இந்த ஃபிஷஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாட்டர் சென்சிட்டிவ் ஃபிஷஸ்ஸு ஸோ நீங்கள் இந்த காடல் தெட்ராஸை இம்மெச்சூட் டேங்கில் நீங்கள் ஆட் பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் நியன் டெட்ராஸோடைய லைஃப் பேன் கம்பேர் பண்ணும்போது கார்டினல் டெட்ராஸ்க்கு பார்த்தீங்கன்னா லைஃப் பேன் ரொம்பவே கம்மி அரவுண்ட் ஒரு டூ டூ த்ரீ இயர்ஸ் வரையும் தான் இருக்கும் அட் த மேக்ஸ் டூ டூ த்ரீ இயர்ஸ் ஆவரேஜாக என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் இந்த ஃபிஷர்ஸ்க்கு லைஃப் பேன் பார்த்திங்கன்னா ஒன்றுலேருந்து ஒன்றரை வருஷம் தான் இருக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கார்டினல் டெட்ராஸ்க்கு வந்து நீங்கள் வாட்டர் குவாலிட்டியை நீங்கள் ஒரே மாதிரி மெயின்டைன் பண்ண வேண்டியதாக இருக்கும் இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான சூட்டபிள் லைட்டிங் கண்டிஷனை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரைட் லைட்டிங் நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா இந்த ஃபிஷஸோடைய கலர் ரொம்ப டல்லாக தெரியும் இந்த ஃபிஷஸை பொறுத்தவரையும் லோ லைட்டிங்கில் நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கலர் நல்லா பிரைட்டாக பாப்பாப்பாகி தெரியும் ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் பிரைட்டாக நீங்கள் வந்து டேங்க்கு கொண்டு வரீங்களோ அதே அளவுக்கு இதோடைய கலர்ஸ் ரொம்ப டல்லாகிட்டே வரும் ப்ரைட் லைட்டை நீங்கள் வைக்கும் போது இதுக்கு ஸ்ட்ரெஸ் லெவலும் கொஞ்சம் அதிகமாக நிறைய சான்சஸ் இருக்குது இப்போ இந்த ஃபிஷஸ்கான ஃபீடிங்கை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லா விதமான டெட்ரா ஃபீடும் இந்த கார்டினல் ஃபிஷ்க்கு நீங்கள் கொடுக்கலாம் ஸோ இதுக்கு எல்லா விதமான நியூட்ரிஷனும் போய் சேர்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த டெட்ரா ஃபீட்லேயே நிறைய பிராண்ட்ஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது இல்லையா அது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுக்கலாம் இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான சூட்டபிள் டேங்க் செட்டப் பொறுத்தரையும் பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் அக்வரியம் இல்லை ட்ரிஃப்ட் அக்வரியம் இல்லை ராக்கி செட்டப்பில் கூட இந்த ஃபிஷஸ் நல்லா சர்வே ஆகும் பட் ஒரே மாதிரி வாட்டர் குவாலிட்டி நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் வாட்டர் குவாலிட்டி பொறுத்தவரையும் ஸ்லைட் அசட்டிக் வாட்டர் இல்லை அசட்டிக் வாட்டரில் இந்த ஃபிஷ் நல்லா சர்வே ஆகும் ஸோ ஒரே மாதிரி வாட்டர் குவாலிட்டியை நீங்கள் மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே அவசியம் ஸோ இப்போ இந்த ஃபிஷஸ்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் குரூப்பாக அதிகமாக வச்சுருக்கீங்களோ அந்தளவுக்கு இந்த ஃபிஷஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணும் ஸோ அதனால் அட்லீஸ்ட் ஒரு டென் டு ஃபிஃப்டின் ஃபிஷஸ் வச்சிருந்திங்கன்னா இந்த ஃபிஷஸை நீங்கள் ஈஸியாக மெயின்டெயின் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஃபிஷஸ்க்கான சூட்டபுள் வாட்டர் டெம்பரேச்சர் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி செவன் டுவெண்ட்டி எயிட்டில் இந்த ஃபிஷஸ் நல்லா சர்வே ஆகும் ஸோ இப்போ லாஸ்ட்டாக இந்த ஃபிஷஸ் உடைய ஜெண்டர் ஐண்டேஷன் பொத்தனையும் பார்த்திங்க அப்படினா மேல் ஃபிஷஸ் நல்லா ஸ்லிம்மாக இருக்கும் ஃபீமேல் ஃபிஷஸ் வந்து மேலே கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் திக்காக ரவுண்டடாக இருக்கும் ஃபீமேல் மேலே விட கொஞ்சம் பெருசாக இருக்கும் ரொம்ப ஈஸியாகலாம் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுற முடியாது கொஞ்சம் கஷ்டம் தான் பட் ரொம்ப அப்சர்வ் பண்ணிங்கன்னா நல்லா கூர்ந்து அப்சர்வ் பண்ணிங்கன்னா உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும் பிகினஸ் இந்த ஃபிஷஸ் அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்ரு இதுக்கு சிமிலாக இருக்கிற நியான் நியான்ட்ரட்டா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் அதில் டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் அதுதான் உங்களுக்கு பெட்டராக இருக்கும் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்